بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح إسلامية مارك دل மாதங்களுக்கோ நாட்களுக்கோ குறிப்பிட்ட பீடைகள் இருப்பது போன்ற விஷயங்கள் இஸ்லாத்திலே கிடையாது. ஆனால் முஹர்ரம் மாதத்தை முஸ்லிம்கள் பீடையாக கருதக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கிறது. குறிப்பாக ஷியா முஸ்லிம்கள் மத்தியிலையும் சுன்னத்துவல் ஜமாத்தினர் மத்தியிலையும் இந்த நடைமுறை முஹர்ரம் மாதத்திலே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே மாதங்களை பொறுத்தமட்டிலே 12 மாதங்கள் என்று சொல்லிக் கொண்டு அதில் 4 மாதங்கள் புனிதமான மாதம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இப்படி புனிதமான மாதங்களாக இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதத்திலே மக்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த முஹர்ரம் மாசத்துல அசைனார் உசைனார் ரசூல்லாவுடைய பேர குழந்தைகள் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இறந்த தினத்தை முஹர்ரம் 10 நாள் ஆசுரா தினம் என்று சொல்லக்கூடிய அந்த தினத்துல தான் அவங்க இறந்தாங்க. அது கர்பலா யுத்தம் என்ற ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்திலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த கொல்லப்பட்ட அந்த தினமான அந்த முஹர்ரம் தினத்தை ஒரு துக்க நாளாக அனுசரிக்கக்கூடிய ஒரு வழமை சியா மக்கள் மத்தியில இருக்கிறது. அந்த சியா மக்கள் மத்தியில உள்ள அந்த தொடர்ச்சி சுன்னத்துவல் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலையும் அது பரவலாக எல்லா மக்களும் அதை ஒரு துக்க நாளாக அனுசரிக்கக்கூடியதாக மாறி இருக்கிறது. அதுல 9-10 நோன்பு வைக்கக்கூடிய அந்த சிறப்பு இருக்கிறது. ஆனா 9-10 நோன்பை கூட இந்த நம்ம சுன்னத்துவல் ஜமாத் மக்களும் என்ன விளங்கி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால், அது உசைன் ரலியல்லாஹு அவர்களுக்காக நாம வைக்கக்கூடிய நோன்பு, அவங்க இறந்தத துக்கத்தை அனுசரிப்பதற்காக நம்ம வைக்கக்கூடிய நோன்பு என்பது போன்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனா உண்மையில் அது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றதற்காக வைக்கக்கூடிய நோன்பு தான் அது. இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தில் பீடை மாசம் என்று ஒன்று இருக்கிறதா என்று பார்த்தால், அப்படி ரசூலுல்லாஹ் எங்கேயுமே சொல்ல கிடையாது. முஸ்லிம்கள்ட்ட முஹர்ரம் மாசமும் சில மாதங்களை பீடை மாசம் என்று சொல்லக்கூடிய பழக்கம் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் எந்த ஒரு மாசத்தையோ ஒரு நாளையோ குறிப்பிட்டு பீடை என்று சொல்ல கிடையாது. ஏன்னா ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் பீடை கிடையாது. எல்லா மக்களுக்கும் ஒரு நாளை பீடைன்னு சொன்னா அப்ப ஒரு நாள்ல தான் வந்து பிறப்பார்கள், ஒரு நாள்ல தான் இறப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கக்கிழமை பிறந்தாங்க, திங்கக்கிழமை தான் மௌத்தானாங்க. அப்ப மௌத்தானதுனால பீடை நாள்னு சொன்னா பிறந்ததுனால அது நல்ல நாளா இருந்தானே, அப்படி ஒரு கணக்கு சொன்னு சொன்னா. இஸ்லாத்துல அப்படி கிடையாது. பிறந்தது நாள் வந்து நல்ல நாளும் கிடையாது, இறந்தது நாள் கெட்ட நாளும் கிடையாது. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அதுக்கு கெட்ட நாளும் கிடையாது. அப்ப கெட்ட நாள் என்று துக்கம் அனுசரிக்கக்கூடிய நிலை என்பது இந்த சியா மக்கள் மத்தியில இருக்கிறது. உசைன் ரலியல்லாஹு அவர்களை கொன்னுட்டாங்க, அதற்காக நாங்க துக்கம் அனுசரிக்கிறோம் என்று இன்றைக்கு வரைக்கும் பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது இறந்து. பல நூற்றாண்டுகள் கடந்த பிறகும் இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் துக்கம் அனுசரிக்கக்கூடிய ஒரு நிலையை என்ன செஞ்சிருக்கிறாங்க, வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இந்த சியாக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, முஹர்ரம் வந்துருச்சுன்னு சொன்னா முதல் அந்த 10 நாளை துக்க நாளாக அனுசரிக்கிறாங்க, அறிவிப்பும் செய்கிறார்கள். அந்த நாட்களில் கருப்பு சட்டை அணிவது, அந்த நாட்களில் வந்து கவுச்சைகள் சாப்பிடக்கூடாது, அது மாதிரியான ஒரு முடிவை எல்லாம் எடுத்து செயல்படக்கூடிய ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். அப்ப இது வந்து மார்க்கத்தில் உள்ளதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு துன்பமாக இருந்தால் எந்த ஒரு துக்கமாக இருந்தாலும் சரி 3 நாட்கள் தவிர துக்கம் அனுசரிக்க கூடாது. இந்த ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்ன செய்தி, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி என்னன்னு சொன்னா, துக்கத்திற்கும் அளவுகோல் என்ன, 3 நாட்கள் தான். கணவனை இழந்த மனைவிக்கு 4 மாசம் 10 நாள் வந்து அந்த இத்தாவுடைய காலம் துக்க நாளாக இருக்கிறது.
அப்படின்னு சொல்லி அதுக்கு சில துக்க நாள்லாம் அதுக்கு என்ன அப்படிங்கிற சரித்திர குர்ஆன்ல சொல்றான், ரசூலுல்லா நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. அப்ப இதுதான் துக்கமே தவிர பல நூற்றாண்டுகளாக துக்கம் வருமா, பல நூற்றாண்டுகளாக அனுசரிப்புங்கிறது சரியானதா என்பதை நாம விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இது மாதிரியாக வந்து மரணங்களை எல்லா ஆத்மாவும் மரணத்தை சந்தித்துதான் ஆகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறாங்க. யாரா இருந்தாலும் மரணத்தை அடைந்தாலும் செய்வாங்க. அது என்ன, உசேன் ரலியல்லாஹு அவர்கள் போர்ல கொலை செய்யப்பட்டால், அநியாயமான முறையில் கொலை செய்யப்பட்டால், அசைன் ரலியல்லாஹு அவர்கள் வந்து விஷம் வைத்து கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால் அதற்குண்டான நன்மையை அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹ் மறுமையில் அதற்குண்டான கூலியை தருவான். அப்ப மரணத்திற்காக துக்கம் அனுசரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குமே ஆனால் எல்லா நாளும் துக்க நாள் தான், அப்படித்தானே? நபிமார்கள் இருந்திருக்கிறாங்க, இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, மூசா நபி, ஈசா நபி, யாக்கூப் நபி, ஆதம் நபி, எல்லா நபிமார்களும் நல்லவர்கள் தான். நபிமார்களும் மரணிச்சிருக்கிறாங்க, இயற்கையான மரணமும் அடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் போர்க்களத்தில் கொல்லப்பட்ட நபிமார்களும் இருக்கிறார்கள். அப்ப நபிமார்களுடைய மரணத்தை எல்லாம் கணக்கு வச்சு திங்கக்கிழமை மூசா நபி மூத்தானாங்க, செவ்வாய்க்கிழமை மூத்தானாங்க, புதன்கிழமை அந்த நபி மூத்தானாங்க, வியாழக்கிழமை இந்த நபி மூத்தானாங்க, இந்த வருஷம் இந்த நபி மூத்தானாங்கன்னு சொல்லி மௌத்தை அடையாளமாக வைத்து துக்கம் அனுசரிப்பதாக இருந்தால் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நம்ம துக்கம் அனுசரிக்கணுமே. உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் திங்கக்கிழமை தானே மூத்தானாங்க. மௌத்து ஹயாத்து என்பது அல்லாஹ்வுடைய விதியில் உள்ளதாக இருக்கிறது. அந்த விதியில் உள்ளதை நாம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா துக்க நாளாக அனுசரிக்க கூடாது என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அதை குறிப்பிட்ட நாளை துக்க நாளாக அனுசரிக்கிறாங்க. அந்த துக்க நாளாக அனுசரித்து அதுல உள்ள அனாச்சாரங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேவலமான அனாச்சாரங்கள்லாம் செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் மாற்று மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ பகுவம் என்கும், அவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் தான், நம்மை சார்ந்தவர்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் நம்முடைய கலாச்சாரத்தை பின்பற்றாமல் மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரங்கள் அதை பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்களோ அவர்களுக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனா நீங்க இந்த முஹர்ரம் மாசத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அனாச்சாரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நீங்க பார்க்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, இந்த முஹர்ரம் மாசத்துல பஞ்சா என்னும் ஒண்ணு வச்சுக்கிடுவாங்க. அங்க எங்கேயா இருக்கும், அம்ஜிகரையில பார்க்கலாம், திருவள்ளிக்கேணில பார்க்கலாம், தாங்கல் சைடுல பார்க்கலாம், சியாக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் சில சுன்னத்துவல் ஜமாத்தினர் கூட அறியாதவர்களாக அவர்களும் அதை வைக்கிறாங்க. பஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளியில கையை கொண்டு வச்சிருவாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் உள்ள கவிஞரை பாடும்போது என்ன சொல்ற, எங்களுக்கு அஞ்சு பேர் இருக்கிறாங்க நரகத்தில் இருந்து காப்பதற்காக, ஐந்து பேர் இருக்கிறாங்க, ஒன்னு ரசூலுல்லா, ஒன்னு அலி ரலியல்லாஹு, ஒன்னு ஃபாத்திமா ரலியல்லாஹுன்கா, ஹுசைனார் ஹுசைனார், அஞ்சு பேர் நரகத்தில் இருந்து எங்களை காக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க என்ற ஒரு விஷயத்துக்கு தான் அந்த அஞ்சுங்கிறாங்க. ஏகத்துவ கொள்கையில வந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மாற்றி மருவி வேறொரு கொள்கையை திணித்து வேற ஒரு நிலைக்கு மாத்திருக்கிறாங்க இந்த கொள்கை. இன்னைக்கு ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள பள்ளிவாசல் இருக்குல்ல, தௌசண்ட் லைட்னு சொல்றாங்களே, அந்த பள்ளிவாசல்ல பாங்கு என்ன சொல்லுவாங்க, நம்ம என்ன பாங்கு சொல்லுவோம், ரசூலுல்லாஹ் எப்படி காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் நம்ம பாங்கு சொல்லுவோம். ஆனா அங்க என்ன தெரியுமா பாங்கு சொல்லப்படுவோம், அலி ரலியல்லாஹுவையும் கூப்பிடுவாங்க அந்த பாங்கிலே, அவர்களுடைய பள்ளியில வச்சிருக்கிறாங்க. அப்ப இது வந்து என்னன்னு சொன்னா, அழைப்பது என்பது இறைவனிடத்துல உதவி தேடுறதுன்னு இறைவனிடத்துல நேரடியா தான் கேட்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இன்னல்லதீன ததுவுன மின்துன் இல்லா, அல்லாஹ் விட்டு விட்டு இவர்கள் யாரை அழைக்கின்றார்களோ அவர்கள் உங்களை போன்ற அடிமைகள் தான், பதுவுகும் நீங்கள் அழைத்து பாருங்கள், பல் யஸ்தஜீபுலக்கும் இன் குந்தும் சாதிக்கீன், அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் உங்களுக்கு பதில் சொல்லட்டும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அல்லாஹ்வை தவிர நீங்க யாரையெல்லாம் அழைக்கிறீர்களோ ரசூல்லாவே அழைக்க கூடாது, ரசூல்லாவே அழைக்க கூடாதுங்கும் போது அப்ப அலி ரலியல்லாஹு அழைக்கலாமா, அவங்களுடைய பேர பிள்ளைகளை அழைக்கலாமா, அவங்களுடைய மகளை அழைக்கலாமா? அப்ப இந்த ஐந்து பேர் தான் வந்து எங்களுக்கு பாதுகாவலர்கள் என்று சொல்லி
அவர்களை வந்து இணை வைக்கக்கூடிய காரியத்தை இந்த சியாக்கள் செய்யறாங்க. அதனுடைய சாயல் சுன்னத்துவல் ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவர்களுக்கும் வந்து விழுகிறது. அவங்களும் அதை என்ன செய்யறாங்க, அசைனார் உசைனார் நோம்பு, நோம்புக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, அசைனார் நோம்பு உசைனார் நோம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் நம்முடைய மக்கள் மத்தியில இருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு வாரத்துல என்னன்னா ஒரு குறிப்பிட்ட தேர் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி தெரு முக்கில் கொண்டு வச்சிருவாங்க. நீங்க பார்க்கலாம், தெரு முக்கில் வச்சுட்டு அதுல ஜருகை கிருகெல்லாம் போட்டு அதுல வந்து மாற்று மத கடவுள்களுக்கு என்ன செய்யப்படுகிறதோ அதே மாதிரியான ஒரு நிலையில் இது மாதிரி என்ன செய்யறாங்க, செய்து கொண்டு அதுல குதிரையில ஏத்தி விட்டுருவாங்க. ரெண்டு பேரை, ரெண்டு சிறுவர்களை குதிரையில ஏத்தி விட்டு அவங்க என்னவா, அவதான் அசைனார் உசைனாராம். அந்த குதிரையில ஏத்துறது நேர்ந்து விட்டு முன்னுக்குட்டியே நேர்ந்து விட்டுறது. என் குடும்பத்தினுடைய பிரச்சனைய நீக்கினா நான் என்ன செய்வேன், குதிரையில் நேர்ந்து விடக்கூடிய ஒரு இதுல நான் வந்து அடுத்த வருஷம் என் பிள்ளைய நான் நேர்ந்து விடுவேன், அடுத்த வருஷம் என் பிள்ளைய நேர்ந்து விடுவேன் என்று அந்த நேர்ந்து விடக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. இப்படி நேர்ந்து விடலாமா, நேர்ந்து விடுறதுங்கிறது என்ன இல்ல, பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விடுறது இது மாதிரியான இது வந்து கிடையாது. ஆனா இன்னைக்கு நேர்ந்து விடக்கூடிய ஒரு பழக்கம் என்பது இன்றைக்கு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி வித்தியாசமான கொழுக்கட்டை செய்வது, அந்த கொழுக்கட்டில அஞ்சு விரல் படுது இல்ல, இந்த கொழுக்கட்டை பிடிக்கிறாங்கல்ல அதுல அஞ்சு விரல் படுது, அப்ப அசைனார் உசைனார் அவங்க இவங்க எல்லாருடைய விரலும் படுது. அதனாலதான் நம்ம கொழுக்கட்டை செய்யறோம். கொழுக்கட்டையே வித்தியாசமான கொழுக்கட்டை செய்து நேச்ச செஞ்சு ஆம்பளை பிள்ளை பறக்கணும் என்பது போன்ற முறைகளை எல்லாம் இவர்கள் செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது மாற்று மத கலாச்சாரம், இஸ்லாத்துல அப்படி கிடையாது, ரசூல்லா எப்பவுமே அப்படி சொன்னது கிடையாது. அப்ப அதை நம்ம பார்க்க வேண்டும். அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நெருப்பு மெரிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. நெருப்பை ஏத்தி அந்த நெருப்புல வந்து என்ன செய்யறாங்க, இறங்குறாங்க. இது யாரு காட்டி தந்த வழிமுறை, இஸ்லாத்துல இது உண்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சட்டையை கிழித்துக் கொள்வன், கன்னத்தில் அரைந்து கொள்பவன் நம்மை சார்ந்தவன் கிடையாது. லைச மின்னான்ட்டாங்க, நம்மை சார்ந்தவன் கிடையாது. சட்டையை கிழித்துக் கொள்பவனும் கன்னங்களில் அரைந்து கொள்பவனும் அவனுக்கும் நமக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்ப இஸ்லாத்துல இல்லாத ஒன்ன வந்து தன்னை தானே வருத்தி கொள்ளக்கூடிய வேலையை யார் செய்யறாங்க, இவர்கள் நெருப்பை ஏற்றி விட்டு அந்த நெருப்புல நடக்கிறாங்க. குழந்தைகள் பெரியவங்க சின்னவங்க என்று சொல்லி நெருப்புல ஏற்றி விடக்கூடிய ஒரு பழக்கம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இது இந்த முஹர்ரம் மாசத்துல செய்யறாங்க. அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, முஹர்ரம் பத்துல அந்த ஆசுரா தினத்துல சில திருவள்ளிக்கேணி போன்ற பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வாள் எடுத்து மேல வந்து அடிச்சுக்கிட்டு அவங்களுக்கு ரத்தம் பூசின மாதிரி நாங்களும் ரத்தத்தை கொட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தலையில வெட்டுறது, உடம்புல வெட்டுறது, நெஞ்சில வெட்டிக்கிறது அப்படின்னு சொல்லி ஹாசன் ஹுசேன் ஹாசன் ஹுசேன் ஹாசன் ஹுசேன் சொல்லி இது மாதிரியான ஒரு விஷயத்த செய்யறாங்க. மாற்று மதத்தவர்கள் நம்மளை பார்க்கும்போது நினைக்கிறாங்க, என்ன ஏன் மூடத்தனமா இருக்கிறாங்க, இஸ்லாம் பகுத்தறிவு மார்க்கங்கிறாங்க, அற்புதமான மார்க்கங்கிறாங்க, நல்ல ஒரு இறைவன் ஒரு கொள்கைன்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா தன்னை வருத்தி கொள்வது இஸ்லாத்துல இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, பாருங்க இந்த மாதிரி வருத்துறாங்க பாருங்க, வெட்டிக்கிறாங்க பாருங்க, தன்னை தானே வந்து இவ்வளவு தொல்லைக்கு உள்ளாக்குறாங்க பாருங்க என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இஸ்லாத்தை வந்து தவறாக அதிகமான மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த செயல் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆனா இஸ்லாத்துல இது உண்டா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒருவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவரு செருப்பு அணியாம நடக்கிறாரு. ரசூலுல்லாஹ் பாக்குறாங்க, என்னப்பா செருப்பு அணியாம இவர் இருக்கிறாரு, இவர் பேர் என்ன, இவர் ஏன் இப்படி செய்யறாருன்னு கேட்கும் போது அப்போ சொல்லப்படுகிறது, இவர் வந்து யாருன்னு சொன்னா, காபா ஆலயத்தை நடந்து செருப்பணியாமல் நடந்து செல்வதாக நேர்ச்சை செய்திருக்கிறார் அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹ் அதை கண்டிக்கிறாங்க. ஒருவர் என்ன செய்யறாரு, நான் வாழ்நாள் முழுவதும் நோன்பு வைப்பேங்கிறாரு, அவரை கண்டிக்கிறாங்க. ஒருவர் தான் திருமணம் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்கு வேண்டி நான் பிரம்மச்சாரி மாதிரி இருப்பேன் என்று சொல்லும் போது அவரை கண்டிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய நபர்களை பார்க்கும் போது கண்டிப்பதைத்தான் ரசூலுல்லாஹ் காட்டினாங்களே தவிர, அவங்க என்ன செய்யல, நீ இறைவனுக்கா வேண்டி அதை செஞ்சிக்க, அதை அப்படி பண்ணிக்க, இப்படி வலியுறுத்திக்க, நீ வெட்டிக்க, நீ குத்திக்க, உன்னை அர்ப்பணிச்சுக்க, நெருப்பு மீசிக்க அப்படின்னு சொன்னாங்களா, அப்படி நடந்திருக்குதான். ஆனா என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தின் பெயரால் இது மாதிரியாக தன்னை வருத்தி கொள்ளக்கூடிய வேலையை
செய்யக்கூடிய நிலையை பார்க்கும். இதற்கும் இஸ்லாத்திற்கும் எல் முனை அளவும் சம்பந்தம் இல்லை என்பதை நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாதிரி என்ன பண்றாங்கன்னு சொன்ன, இந்த நாட்கள்ல சில விஷயத்தை ஹராம் ஆக்குறாங்க. இல்லறை வாழ்க்கையில் முதற்கொண்டு உணவு முதற்கொண்டு எல்லாமே ஹராமா. அன்னைக்கு கருப்பு சட்டை தான் போட்டுக்கணுமாங்க. கருப்பு சட்டை போட்டுக்கிட்டே பாத்தீங்கன்னா கருப்பு சட்டை போட்டுக்கிட்டே சுத்துவாங்க. அப்போ ஹராம் ஆக்கக்கூடியது யாரு ஹராமாக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தூதுவர். அல்லாஹ் வந்து என்ன சொல்றா, இந்த மார்க்கத்தை இந்தோடு பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் வந்து அல்லாஹ் சொல்லும் போது என்னுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நாற்கு அடிப்படையில் சொல்லக்கூடியதை நீங்க கேட்டு நடங்க. ஹராமாக்குறது வந்து நான் சொல்லாத ஒன்றை யாராவது சொன்னார்கள் ஆனால் அவர்கள் செல்லக்கூடிய இடம் நரகம் சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய மார்க்கத்துல இவங்க என்ன செய்வாங்களா? உணவு ஹராம் ஆக்குவாங்களா? மத்த காரியங்களை ஹராம் ஆக்குவாங்களா? அப்படி ஹராமாக ஆக்கினால் அது புதிய மார்க்கம் ஆயிருமே, இஸ்லாமிய மார்க்கம் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டும் குர்ஆன் ஹதீஸ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழியும் குர்ஆனும் தான் மார்க்கமே தவிர, அதுவும் குர்ஆனுக்கு எதிராக இல்லாத பொன்மொழிகள் தான் மார்க்கமே தவிர வேற யாரும் வந்து சொல்ல முடியாது. அந்த அறிஞர் அதை சொன்னார் இது இஸ்லாமிய மார்க்கம், சாபி இமாம் அதை சொன்னார் இது இஸ்லாமிய மார்க்கம், அனபி இமாம் இதை சொன்னார் இது இஸ்லாமிய மார்க்கம்ங்கிறது இஸ்லாத்துல கிடையாது. வேற வேற மதங்கள்ல இருக்கும், இஸ்லாத்துல அப்படி கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் தெளிவாவே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இஸ்லாம் மார்க்கத்தை பயன்படுத்தி கொண்டு சிலதை ஹராம் ஆக்கக்கூடிய வேலைகளை இவர்கள் செய்கிறார்கள். இதையும் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம் மக்கள் மத்தியில நிறைய ஊர்களில் இந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. இதை வந்து ஹராம் என்று விளங்காம இது மாதிரி செய்யக்கூடாது, அசைனார் உசைனார் மூத்தானாக என்று சொன்னால் அதை இத்தனை ஆண்டுகளாக வந்து அனுசரிக்கக்கூடிய வேலையை நம்ம செய்யக்கூடாது என்று தெரியாம இருக்கிறாங்க. அந்த விழிப்புணர்வை மக்கள் மண்டலத்திலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு பணியை இந்த நேரத்தில் சொன்னாதான் அவங்களுக்கு தெளிவாக போய் சென்று அடையும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு தடவை அந்த யூதர்கள் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி செல்கிறார்கள். அப்படி செல்லும் போது அந்த நேரத்தில் யூதர்கள் அன்றைய தினம் முஹர்ரம் 10 ஆசுரா தினம் அன்று நோன்பு வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் இன்றைய தினம் நோன்பு வைக்கிறீங்களா என்ன விஷயம்னு கேட்கும்போது, இது மூசா அவர்கள் வந்து வெற்றி அடைந்த நாள், அவங்களுக்கு மூசாவை வந்து தான் இறுதி தூதர், அதுக்கப்புறம் தூதர் கிடையாது என்று நினைப்பாங்க யூதர்கள். ஆனால் அவங்க சொல்றாங்க, இன்றைய தினம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி அடைந்த நாள், ஃபிரௌன் அழிக்கப்பட்ட நாள், அதற்காக நாங்கள் நோன்பு வைக்கிறோம்னு சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மறு வருடம் நான் உயிரோடு இருந்தால் முந்தைய தினத்தையும் சேர்த்து 9-10 நான் என்ன செய்வேன், நோன்பு வைப்பேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்த வருஷம் உயிரோடு இல்லை. ஆனால் அவங்க சொன்ன வாக்குறுதியின் அடிப்படையில் சொன்னது வந்து மார்க்கம் தானே, அந்த அடிப்படையில் நாம 9-10 நோன்பு வைக்க வேண்டும். ஃபிரௌன் வந்து பயங்கர கொடூர காரணமாக இருந்தான். இஸ்ரேல் மக்களை கடுமையான முறையில் வந்து அழிச்சாட்டியம் செய்து ஆண் மக்களையெல்லாம் கொலை செய்து பெண் மக்களை மட்டும் உயிரோடு விட்டுட்டு அவன் சொன்னான், ஆனால் ரப்புக்கு முள்ள ஆளா, நான் தான் உங்களில் மிகப்பெரிய இறைவன் அப்படின்னு சொன்னான் ஃபிரௌன். அவனுக்கு அல்லாஹ் ஏராளமான அத்தாட்சிகளை காமிச்சான், சாதாரண அத்தாட்சி இல்லை, ஆயாத்துல் பையினா 9 அத்தாட்சிகளை வந்து இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து காமிச்சாங்க. கைத்தறிய போடுறது பாம்பாக மாறுது, கையை எடுத்து காட்டுறது வெண்மையாக மாறுறது, ரத்தத்தை அதிகமாக ஆக்குறது, வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துறது, வெட்டுக்கிளியை ஏற்படுத்துறது, இது மாதிரியாக கைத்தறியை கொண்டு அடித்தால் வந்து 12 நீருட்டுகளாக பீரிட்டு எழக்கூடிய அளவுக்கு அந்த இது பண்ற கைத்தறியை கொண்டு பெடல் அடிக்கும்போது 2 கூறுகளாக பிரிகிறது, இது மாதிரி பல அதிசயங்களை அவங்க என்ன செஞ்சாங்க. எல்லாமே அதிசயம் கிடையாது, அல்லாஹ்வுடைய அற்புதம். அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, வந்து எல்லாத்தையும் அழிச்சிடணும், மூசா விட்டு வைக்க கூடாது, மூசாவை காலி பண்ணிடணும். ஏன்னா மூசா வந்து பிரிவினை ஏற்படுத்துறாரு, நம்ம இஸ்ரேல் சமுதாயத்தில் உள்ள மக்களை தனியா பிரிக்கிறாரு, பிரவுனுடைய சமுதாயத்தில் அங்க இருந்து பிரிச்சு எடுத்துட்டாருன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயம்ங்கிறது இஸ்ரேல் சமுதாயமா அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க, அவரை பிரிச்சு எடுக்கிறாரு, விடக்கூடாது என்று வந்து அவங்க கங்கணம் கட்டுறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் போய் கேட்கிறாங்க, அரசில் மானா பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயில் மக்களை என்னோட அனுப்பு,
அவர்களை வந்து வேதனை செய்யாத என்று போய் கேக்குறாங்க. ஒரு கட்டத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்யறான், துரத்துறான், ஃபிரௌன் துரத்துறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய படைகளை எல்லாம் கூட்டுக்கிட்டு போறாங்க, அவன் துரத்திக்கிட்டே வரான். துரத்திட்டே வரும்போது கடைசியை பார்த்தாங்க கடல் இருக்கிறது, இந்த பக்கம் பார்த்தா ஃபிரௌன் படை வந்து நம்மளை காலி பண்ணிடும், அந்த பக்கம் பார்த்தா கடல் வந்து இருக்கிறது, கடலுக்குள்ள போன கடல்ல போய் மூழ்கிய நம்ம செத்து போயிருவோம். இப்படிப்பட்ட நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நிற்கும் போது அல்லாஹு வஹி செய்தி அனுப்புறான், மூசாவே உமது கைத்தடியால் அந்த கடலில் அடிப்பீராக அப்படின்னு அல்லாஹ் வஹி செய்தி அனுப்புறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, கைத்தடியை கொண்டு கடல்ல தட்டுறாங்க, கடல் இரண்டு மலைகளாக அப்படியே பிரிஞ்சு நிக்குது, ரெண்டு பெரிய பயங்கரமான மலை அளவு, ஏன்னா கடல்ல ஆழம் வந்து மலை அளவுக்கு ஆழம் இருக்குது, அப்ப அப்படி பிரிஞ்சு நிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, என்னுடைய சமுதாய மக்களுக்காக கடலில் ஈரம் இல்லாத ஒரு பகுதியை ஏற்படுத்தி கொடுப்பீராக, ஈரமே கிடையாது அப்படிப்பட்ட பகுதியில் அவங்க கடந்து அந்த பக்கம் போறாங்க. ஃபிரௌன் என்ன செய்யறான், பின்னாடி வந்து நிக்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கம் ஏறுறாங்க, இவன் உள்ள இறங்குறான். அவன் என்ன செய்யறான், இது வந்து அல்லாஹ்வுடைய அத்தாச்சின்னு அவன் இறங்கல பாருங்க, அல்லாஹ் அற்புதத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு விளங்காம உள்ள இறங்குறான். ஃபிரௌன் மூழ்கடிக்கப்படுகிறான். அப்போ என்ன செய்யறான், அந்த நேரத்தில் கலிமா சொல்றான், லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொல்றான். அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளல, அவனை மூழ்கடித்து சம்பவத்தை நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம். அந்த நாள் தான் முஹர்ரம் 10ஆம் நாள், ஆசுரா தினம். அந்த இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்ற அந்த நாளாக இருப்பதனால, இறை நம்பிக்கைக்கு இறை உதவி அல்லாஹ் கிடைச்ச அந்த நாளாக இருப்பதனால அன்றைய தினம் நம்ம என்ன செய்யறோம், நோன்பு வைக்கிறோம். நல்லது ஏற்பட்ட ஒரு நாளாக இருக்கக்கூடிய அந்த நாளை கெட்டதுக்காக துக்கம் அனுசரிக்கக்கூடிய நாளாக மாத்திருக்கிறார்கள். அதை நம்ம விளங்கி கொண்டு மக்கள் மத்தியில கொண்டு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிது தௌஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.